ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் இப்போ ராகு திசை நடக்குது. ராகு வந்து இப்போ ஜனன காலத்தில் வந்து உங்களுக்கு மிதனத்திலிருந்து திசை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்ல போகிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போ ராகு பகவான் மிதனத்திலிருந்து திசை நடத்தினாலே உங்களுக்கு யோகா எப்படி இருக்குன்னு தெரியுமா? திருமகளின் கடாச்சமுடையவர்கள் பணம் தேடி வரும், குணக்குன்றாய் வாழ்வார்கள். நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏகாந்தம் இனிது என்ற கொள்கைவாதி தனக்கென ஒரு வழி வகுத்துருவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. உயர்குணமே உன்னத நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி வந்து ராகு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து திசை நடத்தினா அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். பொதுவான கருத்து, ராகு பகவான் கேது பகவான் வந்து உபய ராசியிலிருந்து திசை நடத்தினா ஆறு எட்டு பன்னெண்டு குடையவனுடைய ஒரு பார்வை பெற்றிருந்தால் மூத்த சகோதரமோ மூத்த சகோதரியை வந்து அல்லது தந்தைக்கு வந்து இழப்பு ஏற்படும். வேற எல்லாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் பண்ணாது. ராகு பகவான் இப்போ மிதுனத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஜனன காலத்தில் மிதுனத்தில் இருந்தார்னா அது கேந்திரமோ அல்லது திரிகோணமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அரசியலில் புகழ், அதிகாரம், செல்வம், செல்வாக்கு அனைத்து வசதியிலையுமே பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராகு கேது ரெண்டுக்குமே சேர்த்தி தான் உபயராசியில் இருந்தால் பலன். சரி, மேஷத்துலேயுமே கேது வந்து துலாத்துலேயும் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறதான். தன்னம்பிக்கை தெய்வ வழிபாடு மிக்கவர், நல்லதையே செய்தா நல்லது என்று நினைப்பவர், அதிகாரம் செய்யும் மனநிலை உடையவர், பூமியோகம் உடையவர், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், தெய்வீகம் என்ற நிலைக்கேற்ற யோகம் உடையவர். எத்தனை கோடி செல்வம் இருப்பினும் நிம்மதி இல்லைனா பயனேதும் இல்லை. ஆனால் செல்வமும் நிம்மதியும் உடையவர். வாழ்க்கை பாதையில் ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், அது யாருக்குமே வரத்தான் செய்யும். இப்போ மிதனத்திலிருந்து ராகு திசை நடந்தால் இன்னும் ஒரு சமாச்சாரம் இருக்கிறது. பெண்களினால் கிடைக்கக்கூடிய பணம் பணக்காரனாக அப்படி, சத்ருவனால் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, சகோதரனால் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராகு திசை வந்து மூணாக பிரிக்கணும், மூணாறு பதினெட்டு. கொஞ்சம் அந்த ஆறு வருஷத்துக்கு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆறு வருஷத்துக்கு கொஞ்சம் மத்தியம பலனாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதுக்கு மேல்பட்டு வேணா நல்ல ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக வந்து ராகு திசை வந்து மிதுனத்திலிருந்து திசை நடத்தினா நல்லா யோகம்தான். அதுலேயும் எல்லாம் ஒன்றும் குறைபாடு சொல்கிற லோகல் அவசியம் கிடையாது. இப்போ ராகு வந்து அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு யாருக்கு வந்து மிதுனத்திலிருந்து ராகு திசை நடத்ததோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சும்மா வந்து பயந்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இன்னும் ஒன்றை சொல்லிவிடுகிறேன். ராகு ராகுனா பயந்துட்டே இருக்காதிங்க. முன்னோர்களுக்கு வந்து நல்லா சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு. இது மூன்று ஜோதிடத்திலே உண்டு. சூரிய பகவானுக்கு முன்னாடி உள்ள ராசியில் இன்றைக்கு கோல்சார் அமைப்பு படி சூரிய பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து
அதாவது வந்து கடகம் முடிய எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அது எந்த கிரகமாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் பலன் கொஞ்சம் குறைவுபடும், அதுக்காக ரொம்ப கேவலமெல்லாம் படுத்தாது. அதே மாதிரி வந்து சூரியனுக்கு பின்னாடி ஆண்டி கிளாக்ஸ் இந்த ராகு பேசி மாதிரி பின்னாடி வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம் இப்படி அதிலிருந்து திசை நடத்தினா, இப்போ இந்த இருக்கிற சூரியனுக்கு மட்டும்தான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், இதிலிருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும் நல்ல யோகத்தை தரும். ஆகவே ராகு திசையை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ ராகு பகவான் கேது பகவான் வந்து உபயத்தில் தான் வந்திருக்காங்க. அதாவது வந்து பூகம்பம் வரும் இது வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, நம்ம இருக்கிறது இந்தியாவில், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, உண்மையான கருத்து. ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.